படிச்சது நீ படிச்சு சொல்லிட்டு மிஸ்கிட்ட அம்ச்சிட்டியா இல்ல ஆ நேத்து என்ன சொன்ன மிஸ்கிட்ட நாளைக்கு படிச்சு அம்ச்சிரேன்னு சொன்னியா இது மட்டும் உம்மனாவே நாளைக்கு பாத்துறேன் மாமா உனக்கு அத நாளைக்கு சொல்லி அம்ச்சிரேன் நேத்து மிஸ்கிட்ட சொன்னதை படிச்சு அம்ச்சிட்டியாடா நீ அப்புறம் கொரோனா ஊரடங்குனால தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிகளுக்கு வந்து மார்ச் மாதமே லீவ் விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட 4-5 மாதங்களா வந்து குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போகாம வீட்லயே ஜாலியா இருக்காங்க ஆனா அவங்க ஜாலியா விளையாடுறது எல்லாமே முத 2 மாதத்துக்கு தான் இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள்ல ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அதுவும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்க்கு அப்புறமா குட்டி பசங்க எப்படி ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னா முத நாளே வந்து அவங்க ஸ்கூல் டீச்சர் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க பசங்க வந்து அந்த ஹோம்ஒர்க்கை படிச்சு எழுதி அதை ஒரு வீடியோவா வந்து டீச்சருக்கு அனுப்பணும் ஸோ இப்படிதான் இப்போ வந்து நிறைய ஸ்கூல்கள்ல வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோம்ஒர்க் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு படிக்கு மேல போய் பாத்தீங்கன்னா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து ரொம்ப டயர்டா இருப்பீங்கம்மா ப்ளீஸ்மா ரெஸ்ட் எடுங்கம்மா அப்படின்ற லெவலுக்கு வந்து அந்த குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட கெஞ்சிரான் ஆனா அவங்க அம்மாவும் வந்து அந்த குட்டி பையனை விடுற மாதிரி இல்ல நீ ஹோம்ஒர்க் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் அது அப்புறம் ஒரு பக்கம் இந்த வீடியோவை பார்க்கும் போது கியூட்டா இருந்தா கூட ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா வீட்லயே குழந்தைகள் வந்து அதிக அளவு படிக்கிறதுனால அவங்க மனதளவுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து எச்சரிக்கிறாங்க ஏன்னா குழந்தைகளோட குழந்தைகளா அவங்க ஸ்கூல்ல போய் படிக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு தூரம் அழுத்தம் தெரியாது ஆனா வீட்டுல தனியா வந்து அவங்களுக்கு படிக்கும் போது அது அவங்கள மனதளவுல பாதிக்கும் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்றாங்க அதனால குழந்தைகள் வந்து 4-5 மாதங்கள் படிக்காமலே இருந்தா மறந்துடும் அப்படின்றது உண்மைதான் ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவங்க படிச்சதை ரீகால் பண்றது வந்து கரெக்ட் அதுக்குன்னு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அதிக அளவுல வச்சு ஓரளவுக்கு மேல சின்ன குழந்தைங்களை டென்ஷன் பண்றது அவங்களோட உடல் நலத்துக்கும் சரி மனநலத்துக்கும் சரி சரி கிடையாது அப்படின்றது தான் உண்மை படிச்சது நீ படிச்சு சொல்லிட்டு மிஸ்கிட்ட அம்ச்சிட்டியா இல்ல ஆ நேத்து என்ன சொன்ன மிஸ்கிட்ட நாளைக்கு படிச்சு அம்ச்சிரேன்னு சொன்னியா இது மட்டும் உம்மனாவே நாளைக்கு பாத்துறேன் மாமா உனக்கு அத நாளைக்கு சொல்லி அம்ச்சிரேன் நேத்து மிஸ்கிட்ட சொன்னதை படிச்சு அம்ச்சிட்டியாடா நீ அப்புறம் இது மட்டும் நாளைக்கு உம்மனாவே பாத்துறேன் நீ அப்ப நேத்து அம்ச்சப் நேத்து படிச்சது படிச்சு சொல்றியே இப்ப நேத்து படிச்சு சொல்றியே இப்ப நாளைக்கு ரெண்டுமே நாளைக்கு உம்மனாவே பாத்துறேன் மாமா உனக்கு எந்த கேக்குறோம் மாமா நேத்து மிஸ்கிட்ட வீடியோ அம்ச்சியா இல்லையா நாளைக்கு மிஸ் இவ்வளவு நேரம் சொல்லி குத்தல அம்மா கஷ்டப்பட்டு சொல்லி குத்தல்ல அம்மா தொண்டை தனியா கத்தி குத்த கத்தி கத்தி சொல்லி குத்தனா இல்லையா உனக்கு இப்போ அது சொந்த நீ கொஞ்ச நாள் லெஜி